வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலெக்ஸ் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிலெக்ஸ் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் இந்த மூணு பேஜஸ்லையுமே நிறைய சினி அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். வீடியோவில் சொல்லப்படாத சில ஃபேக்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சோஷியல் மீடியா பேஜஸை இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கும் இப்போ இருக்கிற ஒரே தீர்வு நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான். ஏன்னா நம்ம டெய்லியும் வீடியோஸ் போடும்போது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத உடனே நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உடனே தெரிய வரும். நீங்கள் எதுவுமே வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஜெயம் ரவி நடிச்சிருக்கிற அகிலன் அகிலன் படத்துக்கு ஒரு வழியாக ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது கிடச்சாச்சு. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும், போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம், எடுத்து முடிச்சு படம் வந்து ரெடியாக இருக்குது. பட் சில ப்ராப்ளம்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த அகிலன் படம் அடுத்த மாதம் மார்ச் 10 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அகிலன் படத்துக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ரிலீஸ் டேட் வந்து போன வருஷம் செப்டம்பர் 1. ஸோ பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறமா சில ப்ராப்ளம்னால அப்படியே படம் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த வருஷம் பிப்ரவரி 1 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா மார்ச் 3 அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 10 கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக போஸ்டரோட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பையா 2 படத்தை பற்றின அப்டேட் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ டைரக்டர் லிங்குசாமியோடைய இயக்கத்தில் ஆக்டர் ஆர்யா இந்த பையா 2 படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ லேட்டஸ்டாக இந்த பையா 2 படத்தை பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஹீரோயின் கேரக்டருக்கு ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்தே அவங்கள வந்து மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் இன்னும் பூஜா ஹெக்தே வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த நியூஸ் பற்றி தெரியல. பட் மூவி டீம் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர் அவங்க வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க, அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இந்த நியூஸை போனி கபூர் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆர்யா வந்து டைரக்டர் முத்தையாவுடைய ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே இந்த பையா 2 படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆக்டர் விஷால் அண்ட் எஸ்ஜே சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற படம் மார்க் ஆண்டனி, இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் படமா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் வீடியோ கிளிப் கூட இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் மோதுற மாதிரி இருக்கு. ஸோ நல்ல வேலை இந்த ஆக்சிடென்ட்ல யாருக்கும் எந்த ஒரு அடியும் படலை, எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆக்டர் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்காரு, ஒரு ஃபியூ இன்ச்சஸில் வந்து அவர் எஸ்கேப் ஆயிருக்காரு. இதை பற்றி அவரே அவருடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணி போட்டிருக்காரு. டைரக்டர் மோகன் ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் கடைசியாக அவர் தமிழில் எடுத்த 2 படங்கள் தனி ஒருவன், வேலைக்காரன், இது ரெண்டுமே வந்து தரமான படங்கள். இந்த 2 படங்களுக்கு அப்புறமா அடுத்து அவர் வந்து தனி ஒருவன் 2 தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருந்தது. பட் ஆனால் பிளான் பண்ணபடி தனி ஒருவன் 2 வரல. அதுக்கு பதிலாக அவர் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் படத்தோடைய ரீமேக்கான காட்ஃபாதர், மெகா ஸ்டார் சிரஞ்சீவியை வச்சு காட்ஃபாதர் படத்தை எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ அடுத்து வந்து தனி ஒருவன் 2 வருவாரா அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு தனி ஒருவன் 2 படம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த ப்ராஜெக்டாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நாகார்ஜுனா அவரை வச்சு தான் டைரக்டர் மோகன் ராஜா ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த படம் வந்து நாகார்ஜுனாவுடைய 100வது படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஆக்டர் நாகார்ஜுனா கூட சேர்ந்து அவருடைய பையனான அகில் அக்கினேனி அவருமே வந்து இந்த படத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். ஆக்டர் கவின் நடிச்சு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டாடா, அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு. ஸோ படத்தோடைய கலெக்ஷன் வந்து 2x தான் வந்திருக்கு. இந்த டாடா படத்தை பார்த்துட்டு ஆக்டர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா கவின் அபர்ணா தாஸ் இவங்க 2 பேருக்குமே ஃபோன் கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை இவங்க 2 பேரும் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா
ராடா படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த டாடா படம் ஹிந்தியில் ரீமேக் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் புஷ்பா 2, இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா படத்தோடைய இன்ட்ரோ சாங்லாம் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்ட் 1 விட பார்ட் 2 பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏப்ரல் 8 அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய பர்த்டே. ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு புஷ்பா 2 படத்தோடைய ஃபஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் எண்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு மூவி டீம் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆக்டர் அண்ட் டைரக்டரான சமுத்திரக்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இப்போ நிறையா படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டே வராரு. அது தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் ரெண்டு லாங்குவேஜிலுமே அவர் பயங்கர ஃபெமிலியர் ஆகிட்டார், பயங்கர பிஸியாகவுமே இருக்கார். கடைசியாக ஒரு டேரக்டராக அவர் டைரக்ட் பண்ண படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோதய சித்தம். அந்த படம் வந்து 2021 ரிலீஸ் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு, இந்த வினோதய சித்தம் படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ண போகிறாங்க, சமுத்திரக்கனி தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லியிருந்தார். கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ தெலுங்கு ரீமேக்கில் யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர் தான் வந்து நடிக்கிறாரு. அண்ட் அவர் கூட சாய் தரம் தேஜ் அவருமே வந்து நடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த வினோதய சித்தம் படத்தோடைய தெலுங்கு ரீமேக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதை முன்னிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் ஒர்க்கிங் ஸ்டில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நம்ம டைரக்டர் சமுத்திரக்கனி அவர் தான் வந்து தெலுங்குலேயுமே டைரக்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் திருவிக்ரம் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு டயலாக்ஸ் எழுதுறாரு. ஸோ வினோதய சித்தம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மெசேஜாக இருக்கட்டும் கான்செப்டாக இருக்கட்டும் ரொம்பவே அழகாக சிம்பிளாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இந்த படத்தை தெலுங்கில் இப்போ எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணாங்கன்னா சுத்தமாக வந்து சிங்கே ஆகாது, அந்த ஒரு பயம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை அப்படி நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன், பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 42 இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏரோப்ளேன் செட்டப்பில் தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி ஒரு ரூமர் ஒன்று வந்திருந்துச்சு. என்ன ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் ரூமர், இந்த படத்துக்கு வந்து வீர் அப்படிங்கிறது தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இல்லை இது வந்து இந்த படத்தோடைய டைட்டில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரூமர் வந்திருக்கு. இது என்ன ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா 42 ப்ராஜெக்டில் ஒரு பெரிய ஆக்டர் வந்து கேமியோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அந்த ஆக்டர் வேறு யாரும் கிடையாது, ஆக்டர் பிரபாஸ். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு, ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி இப்போது ரீசெண்டாக ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இந்த ரூமர் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது மூவி டீம் சைட்லேருந்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீதாராமம் படத்தோடைய ஹீரோயின் மிருணால் தக்கூர் அவங்களுமே இந்த சூர்யா 42 ப்ராஜெக்டில் இருக்காங்க. அவங்க வந்து பீரியாடிக் போர்ஷன்ஸில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்துச்சு. ஆனால் மூவி டீம் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது பிரபாஸ் வந்து ஒரு கேமியோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸும் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்டேட்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டிலேட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.